அனைவருக்கும் வணக்கம். பிரபல பித்தலாட்டக்காரன் ஒருவன் தன் மனைவி சகிதம் ஒரு ஊருக்குள் நுழைந்தான். ஊராரை ஏமாற்றி பணம் பார்க்க முடிவு செய்தான். ஒரு கழுதையை வாங்கி அது கதற கதற அதன் வாயில் பொற்காசுகளை நிரப்பி ஜன நெருக்கடியான சந்தைக்கு சென்றான். அங்கே மக்களை ஒன்று திரட்டிய அவன், இதோ பாருங்கள், இது அற்புத கழுதை. இது கத்தும் போதெல்லாம் அதன் வாயில் இருந்து பொற்காசுகள் கீழே விழும். நீங்களே பாருங்கள் என அதன் பிட்டத்தில் அவன் தட்ட அது கத்த பொற்காசுகள் கீழே விழுந்தன. புதினம் பார்க்க அங்கே மக்கள் திரண்டனர். கொஞ்சமும் யோசிக்காமல் அங்கிருந்தவர்கள் கழுதைக்கு விலை பேசினார்கள். அங்கிருந்த முட்டாள் செல்வந்த வியாபாரி ஒருவர் அசாதாரண விலை கொடுத்து அதனை வாங்கி கொண்டார். சில மணி நேரம் சென்ற பின்னர் சதி வலையில் அந்த செல்வந்தர் சிக்கியது தெரிய வந்தது. ஊரார் சிலருடன் அவன் வீடு சென்று கதவை தட்டினார். ஆனால் அவன் இருக்கவில்லை. அவன் மனைவிதான் வீட்டில் இருந்தாள். அவர் வெளியே சென்றுள்ளார். நான் இந்த நாயை இப்போதே அனுப்புகிறேன், அது சென்று அவரை 10 நிமிடத்தில் அழைத்து வரும் பாருங்கள் என்றாள். அவள் சொன்னபடியே 10 நிமிடத்தில் அதே போன்ற வேறு ஒரு நாயுடன் அவன் திரும்பி வந்தான். வந்தவர்கள் வந்த நோக்கம் மறந்தனர். அந்த நாயின் மீது ஒரு மோகம் வந்தது. அங்கிருந்த ஒரு பெரும் வியாபாரி அதை அசாதாரண விலை கொடுத்து வாங்கினார். அதை வீட்டுக்கு கொண்டு சென்றார். அவர் தனது மனைவியிடம், நான் வெளியே செல்கிறேன், இந்த அதிசய நாயை அவிழ்த்து விடு, அது என்னை வீட்டுக்கு அழைத்து வரும், நீ வேண்டுமானால் பார் என்றார். அவர் போனதும் அவள் நாயை அவிழ்த்து விட்டாள். நாய் வரவே இல்லை. அவர்தான் வீடு வந்தார். மீண்டும் ஒரு முறை ஏமாற்றப்பட்டதை அறிந்த ஊரார் அவன் வீடு தேடி சென்றனர். இந்த முறையும் அவன் இருக்கவில்லை. சில நிமிடங்களில் வீடு வந்த அவன் இவர்களை கண்டவுடன் மனைவி மீது எரிந்து விழுந்தான். வீடு வந்த விருந்தாளிகளை ஏன் கவனிக்கவில்லை என்றான். இவர்கள் உங்கள் விருந்தாளிகள், நீங்கள்தான் கவனிக்க வேண்டும் என்றாள் அவள். வாய்த்தருக்கம் பெருத்தது. உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி ஒரு கூரிய கத்தியால் அவளின் வயிற்றில் குத்தினான். வேதனையால் துடித்த அவள் இரத்தம் பீரிட்டு ஓட, அதாவது சிவப்பு சாயம் நிறைந்த பலூன் வெடிக்க, கண்முன்னே ஸ்தலத்திலேயே செத்து மடிந்தாள். வந்தவர்கள் திகைத்து போனார்கள். இதற்காக கொலை செய்து விட்டாயே என அவனை சாடினார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீர்கள், நான் அவளை எப்படி மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன் என்று பாருங்கள் என்று சொல்லி தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு மந்திர புல்லங்குழலை எடுத்து ஊத தொடங்கினான். அவன் புல்லங்குழல் வாசிக்க இவள் மெதுவாக உயிர்த்தெழுவதை அவர்கள் கண்கொண்டு பார்த்தனர். சற்றும் யோசிக்காத அவர்கள் உடனே புல்லாங்குழலுக்கு விலை பேசினார்கள். பெரும் வியாபாரிகளில் ஒருவர் அதை அவனிடமிருந்து அசாதாரண விலைக்கு வாங்கினார். அவர் அதை வீட்டுக்கு எடுத்து சென்றார். ஒரு கத்தி எடுத்து மனைவியின் வயிற்றில் குத்திவிட்டு புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். அவள் கடைசி வரை எழுந்திருக்கவே இல்லை. தொடர்ந்து இம்முறையும் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ஊரார் இந்த முறை ஒரு முடிவோடு அவன் வீடு தேடி சென்றனர். அவனை பிடித்து கை கால்களை கட்டி ஒரு பெட்டியில் போட்டு கடலில் வீசி ஊருக்கு விடுதலை கொடுக்க முடிவெடுத்தனர். திட்டமிட்டபடி அவனை பிடித்து சென்றனர். போக்கும் வழியில் களைப்பார ஒரு இடத்தில் உறங்கினார்கள். இவன் உள்ளிருந்து கதறிக்கொண்டிருந்தான். அவ்வழியே வந்த இடையன் ஒருவன் என்ன சத்தம் என்று தெரிந்து கொள்ள பெட்டியை திறந்து பார்த்தான். என்ன விஷயம், ஏன் இங்கே இருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அவன், இவர்கள் என்னை கடத்தி வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று அவர்களில் பெரிய வியாபாரியின் மகளுக்கு என்னை திருமணம் செய்து வைக்க பார்க்கிறார்கள். ஆனால் நான் எனது மாமாவின் மகளை காதலிக்கிறேன், அவளையே மணமுடிக்க விரும்புகிறேன், அதுதான் என்றான். எப்படியோ நமது கபடதாரி அந்த இடையனிடமும் தனது கபடத்தை காட்டினான். இந்த இடத்தில் நீ படுத்துக்கொண்டால் வியாபாரி மகளை உனக்கு கட்டி வைப்பார்கள் என்று சொல்லி அவனை சம்மதிக்க வைத்தான். அவன் அங்கே படுக்க இவன் அவனது ஆடுகளை எடுத்துக்கொண்டு அதே ஊருக்கு சென்றான். அதற்குள் அவனை கடலில் வீசிவிட்டதாக நினைத்து விடுதலை பெற்ற கழிப்பில் ஊர் திரும்பியிருந்த மக்கள் அங்கே அவன் 300 ஆடுகளுடன் இருப்பதைக் கண்டு திகைத்து போனார்கள். எப்படி நீ கடலில் இருந்து தப்பித்து வந்தாய் என்று கேட்டனர். அதற்கு அவன், நீங்கள் என்னை கடலில் வீசிய போது ஒரு கடற்கன்னி வந்து என்னை காப்பாற்றினாள், எனக்கு தங்கம் மற்றும் ஆடுகள் தந்து அவள் என்னை கரை சேர்த்தாள் என்றான். கன்னத்தில் கை வைத்து கதைகேட்ட ஊரார் அவனை ஊர் தலைவராக முடிசூட்டி மரியாதை செய்தனர்.
அதனால் அந்த ஊரே அவனுக்கு சொந்தமானது. இந்த கதைக்கும் கடந்த 55 வருடமாக திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாறும் தமிழக மக்களுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. வீணாக ஒப்பீடு செய்து குழப்பிக் கொண்டால் நான் பொறுப்பல்ல. நன்றி.